கூலி நம்பர் ஒன் அமேசான் பிரைமில் வந்து புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆடியன்ஸ் யாரும் முடிவு பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து என்ன கதை அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். 1993 பிரபு, சுகன்யா, சிவரஞ்சினி, ராதாரவிலாம் நடித்து சின்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தை தான் வந்து கோவிந்தா அங்கே கூலி நம்பர் ஒன் அப்படிங்கிற பேரில் பண்ணார். அதை தான் இவங்க திரும்ப ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்க. 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான கதை அது. பிரபு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து போர்ட்டராக இருப்பார். தான் வந்து ஒரு பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு போய் சொல்லி சுகன்யா வந்து கல்யாணம் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து அதை தொடர்ந்து பல சிக்கல்கள் வரும். ஸோ அதை தான் வந்து காமெடியாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. 2020 வந்து இந்த கதை ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வருண் தவான், சாரா அலிகான் இந்த பேரோட கெமிஸ்ட்ரி வந்து நல்லாயிருக்கு, சில லவ் சீன்ஸ் நல்லாயிருக்கு, சில காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சாங்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக டான்ஸ் ஆடிருக்காங்க சாரா அலிகான் அண்ட் வருண் தவான் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிருக்காரு. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒன்றுமே இல்லை, பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி சும்மா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேணால் பார்க்கலாம். அது நீங்கள் பேசாமல் பழைய பிரபு படத்தையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். மேபி இந்த மாதிரியான காமெடியாக மேபி பாலிவுட்டுக்கு ஒர்க் ஆகலாம், பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து பெருசாக ஒர்க் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அமேசான் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீமேக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகமதி ரீமேக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. இப்போ கூலி நம்பர் ஒன், சின்ன மாப்பிள்ளை படத்தோட ரீமேக். ஸோ அமேசான் பிரைமில் வந்து வேறு ஏதோ ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்த பழைய பிரபு படம் தான். நன்றி, வணக்கம்.